சங்க புலவர்கள் வரிசையில் இள வேணனார் அவர்கள் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திறத்த எட்டுத்தொகை. எட்டுத்தொகை நூல்களுள் அக இலக்கியம் பாடுகின்ற தலையாய நூல் நற்றினை. இந்த நற்றினையிலுள்ள 400 பாடல்களை நூல் கபிலர் முதல் இள வேணனார் வரை 175க்கு மேற்பட்ட புலவர்கள் பாடியிருந்தாலும் 56 பாடல்களுக்கு பெயர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. புலவர் இள வேணனார் அவர்கள் பாலை நிலத்தில் வாழ்ந்தவர் என்றும் சிறுவயது முதலே வீர தீர செயல்களில் ஈடுபட்டவர் என்றும் பாலை நில அரசுகளை போற்றி பாடியவர் என்றும் ஒரு சில குறிப்புகள் இருந்தாலும் இவருடைய ஒரே பாடல் மற்றும் சங்க பாடல் வரிசையில் இருக்கிறது. நற்றினையின் நெய்தல் திணையில் 263வது பாடலாக நெய்தல் நிலத்தில் வாழ்கின்ற தலைவன் தலைவி காதல் பிரிவை இங்கே பதிவு செய்துள்ளார். பிறை வண்ணப்பு இழந்த நுதலும் யாழனின் இறைவரை நில்லா வளையும் மறையாது ஊர் அலர் தூற்றும் கவ்வையும் நான் விட்டு உரை அவர்க்கு உரையாம் ஆயினும் இறைவேட்டு கடுஞ்சுள் வயவோடு காணல் எய்தாது கள்ளனி கழிந்த கொடுவாய் பேடைக்கு முடமுதிர்நாரை கடல் மீன் ஒய்யும் மெல்லம் புலம்பற்கண்டு நிலை செல்லா கரப்பவும் கரப்பவும் கைமிக்கு உரைத்த தோழி உன் கண்ணீரே. நெய்தல் நிலத்தில் கடல் கடந்து சென்ற தலைவனை நினைக்கும் பொருட்டு தலைவி பிறை நெற்றி ஒளிவிடும் தன்மையை இழந்து இறையில் தோல்வளை நிற்காமல் அவளுடைய உறுப்புகள் அவள் சொல் கேட்காமல் வருந்துகிறார். அவளை காணும் பொருட்டு தலைவன் வருகிறான். அப்பொழுது தோழி அவனை தடுத்தாட்கொண்டு அவளை திருமணம் செய்து கொண்டு அடையுமாறு கூறுகிறார். அதற்கு உவமையாக கருவுற்றிருக்கும் பெண் நாரை ஒன்று இவ்வளவு காலம் கழனியில் உள்ள மீன்களை மட்டுமே உண்டு வாழ்ந்தது. தற்சமயம் கருவுற்றிருப்பதால் அதற்கு ஒரு ஆசை, கடல் மீனை உண்ண வேண்டும். இவ்வளவு காலம் கழனியில் உள்ள மீன்களை உண்டோ இப்பொழுது கடலில் உள்ள மீன்களை உண்ண வேண்டும். கருவுற்றிருக்கும் காரணத்தினால் அதனால் கடல் கடந்து பறந்து சென்று கடல் மீனை உண்ண முடியாது. இதை உணர்ந்த ஆண் நாரை தன்னுடைய துணையின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு கடல் கடந்து சென்று கடல் மீனை கொண்டு வந்து தன்னுடைய துணைக்கு கொடுக்கிறது. கிமு 100ஆண்டிலேயே ஒத்த அன்புடைய தலைவனையும் தலைவியையும் இரண்டர கலந்து தன்னுடைய பாடலில் பதிவு செய்தவர் அன்பை நிலைநாட்டியவர் புலவர் இள வேணனார் அவர்கள். தமிழ் இலக்கியங்களில் சங்க பாடல்கள் மகுடமாக இருந்தாலும் புலவர் இள வேணனார் அவர்கள் எழுதிய இந்த ஒரே பாடல் அந்த மகுடத்தில் உள்ள வைரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நன்கு அறிவோம். எனவே புல வேணனார் அவர்களை போற்றுவோம், அவர் பாடல்களை ரசிப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.